ஹலோ எல்லோருக்கும், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் கனிமொழி அருண்குமார். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஷேர் பண்ண போகிறது த லார்ஜஸ்ட் ட்ராம்போலைன் பார்க் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில், அதுவும் ஓஎம்ஆரில் மரினா மாலில் வந்திருக்குங்க. மரினா மாலுக்கு இது வரைக்கும் நம்ம போயிட்டு தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டைம் ஜோனில் விளையாடிட்டு வந்திருப்போம். ஆனால் அதையும் தாண்டி ஃபிஃப்த்து ஃப்ளோரில் பிரம்மாண்டமாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் ஸ்பாட் ஒன்று வந்திருக்கு. அதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் நேம் டக் அவுட். இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 13th March 2022. அதாவது ஒரு நாலு நாள் முன்னாடி தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே உள்ளே போயிட்டோம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய 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 என்டர்டெய்னிங் ஸ்பேஸ் தான். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இப்போ நம்ம இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்றத ஒரு சூப்பரான ஒரு வியூ பார்த்துடலாம். இதுக்குள்ளே மெயினாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்லைன், பேட்மிண்டன், வைப் அவுட், ஸ்லம் டங்க், ஃபோம் பிட், ஃபுட்பால், கொலிஷன் பால், ஸ்பைடர் பால், கிரிக்கெட், ஸ்விங் பிரிட்ஜ்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கிரிக்கெட் லவ்வர்ஸாக நீங்கள் ஒரு டீமாக வந்து கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ் பண்ணணுனாலும் இங்கே பண்ணலாம். உங்களுக்கு சூப்பரான ஒரு பவுலிங் மிஷின் இருக்குது. நீங்கள் தனியாக வந்து சோலோவாக நீங்கள் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. அண்ட் ஒன்றும் ஒரு ஒரு ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்படியே இந்த இடம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக திரும்பி இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரிய பிரம்மாண்டமான ட்ராம்பலின் செட்டுங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், நமக்கே ஒரு ஆர்வம் வந்துடும் எப்படா போய் அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இது இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்மளும் இது மாதிரி ஜம்ப் பண்ணுவோமோ அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு நம்மளும் உள்ளே இறங்கணுங்க. நம்ம ஆக்சுவலாக இங்கே போகணும், டிக்கெட் வாங்கணும் அப்படின்னாலே சாக்ஸும் வாங்கி ஆகணும். இந்த சாக்ஸ் வந்து கொஞ்சம் கிரிப் இருக்குது, மேபி நம்ம வந்து கீழே விழாமல் வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்காக எதுக்கும் தெரியல. பட் இந்த சாக்ஸ் வந்து போட்டுட்டு தான் மஸ்ட் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சாக்ஸுக்கு ஒரு ₹80 நம்ம பே பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு சாக்ஸை வாங்கிட்டு குழந்தை தரமாக போயிட்டு குத்தி குதின்னு குதிச்சோங்க. இந்த ட்ராம்போலைனுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு ₹300 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் ஹவருக்கு ₹450 சார்ஜ் பண்ணுறாங்க. சாக்ஸ் தனியாக ₹80. நீங்கள் சாக்ஸ் வந்து ஒரு ஒரு தடவையும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அகெயின் நீங்கள் இந்த இடத்துக்கு எப்போ வரீங்களோ அந்த சாக்ஸை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விங் பிரிட்ஜ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் ஆள் வந்தால் தான் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தனியாக சிங்கிளாக போகிறீங்கன்னா ஈஸியாக வாக் பண்ணிட்டு போயிடலாங்க. அண்டு குழந்தைங்களை நீங்கள் இதில் விட்டிங்கன்னா கூட அவங்க வந்து பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் சூப்பராக அவங்க கற்றுப்பாங்க. செம்மையாக இருந்தது. கீழே விழுந்தால் கூட நமக்கு அடிபடாது. இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து 100% சேஃப்டி இருக்கிற ஒரு பிளேஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஜிப்லைன். இது நீங்கள் வந்து நல்ல அட்வென்ச்சரஸ் லவ்வர்ஸாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுவீங்க. நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், பட் என் பாடி வெயிட்டுக்கு வந்து தொங்குன அடுத்த செகண்டே விழுந்துருவேன். அதனால் வந்து நான் அதை ட்ரை பண்ணலைங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபோம் பிட். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக டைவ் அடித்து விழுந்தாரு பாருங்கள், செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ற வீட்டுக்காரரும் ட்ரை பண்ணார். அவர் குதிக்க அவர் குதிக்கிறத பார்த்து ஏன் புள்ள நானும் குதிப்பேன்ட்டு குதிக்க, அதை பார்த்து நானும் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்ட்டு நானும் ட்ரை பண்ணேங்க. சீரியஸாகவே ரொம்ப ஹாப்பியான இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் நம்ம ₹300 கொடுத்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் புக் பண்ணிட்டோம்னா இந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வைப் அவுட் கேம். இது பார்த்தீங்கன்னா கொலிஷன் பால். இது ரெண்டு பேர் சூப்பராக சண்டை போடலாங்க, செம்மையாக இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும். அண்ட் எந்த சம்பவமும் நடக்காது, கவலையே வேண்டாம், செம சேஃப்டி.
அண்ட் இந்த பிளேஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்கன்னா கிட்ஸ் தனியாக அவங்க மட்டும் விளையாடணும், இந்த பேரண்ட்ஸ் பெரியவங்கெல்லாம் விளையாடுறதுல வரக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு 4-5 ட்ராம்பலின் இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி ஸ்பேஸ் வித் கிரில் கேட்டோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சூப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஒழுங்காக குதிக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. சப்போஸ் நம்ம தப்பாக குதிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தசைப்பிடிப்புலாம் வந்துடும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. குதிக்கும் பொழுது நம்ம தப்பாக குதிக்கும் பொழுது அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி குதிக்காதீங்க, இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி குதிங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வலி வராது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இதோட ப்ரைஸ் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம். ட்ராம்போலின் வந்து 300 ருபீஸ் ஹாஃப் அன் ஹார் இருக்குது, 450 ருபீஸ் ஒன் ஹார் இருக்குது. கிரிக்கெட் பவுலிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா 200 ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு 5 ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, அண்டு 300 ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு 10 ஓவர்ஸ். நீங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீக் டேஸில் 500 ருபீஸ் பெர் ஹாருக்கு, வீக்கெண்டில் வந்து 700 ருபீஸ் பெர் ஹாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டீமாக வந்து கிரிக்கெட் விளையாட போகிறீங்க அப்படின்னா 1250 ருபீஸ் வீக்கெண்ட்லேயும் 1500 ருபீஸ் வீக் டேஸ்லேயும் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். என்னால் அததுக்குன்னு தனியாக பே பண்ண முடியாது, நான் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 999 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு 3 மணி நேரத்துக்கு இந்த இடத்த நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட்டிஸோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய இருக்குது. 100% ஷியர் கண்டிப்பாக இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காமல் இங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு ஃபன் ஃபில்லிங் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் தான். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், நிறைய கலோரிஸ் பர்ன் ஆச்சு, நல்லா ஸ்வெட் ஆச்சுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஒரு ரிலாக்ஸான ஒரு பிளேஸ், ரொம்ப ஹாப்பியாக ஒரு குழந்தை தனமாகவே நம்ம மாறிடுவோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க, இன்னொரு புத்தம் புது வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். பை பை, டேக் கேர்.